ஃபிஃப்த் ஒன் நமாமி கங்கா. நமாமி அப் கங்கா அப்படின்றது வந்து கங்காவை க்ளீன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, நமக்கு கங்காவை க்ளீன் பண்ணுற ப்ரோக்ராம் அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஓகே, அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரீஜெனரேஷன். அதாவது இது எந்த மினிஸ்ட்ரி கிட்ட கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர் டெவலப்மெண்ட், கங்கா ரிஜினேஷன் அவங்களோட கீழே வருது. அந்த மினிஸ்ட்ரியோட அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் வருது. சரி, இந்த ஸ்கீமோட ஒரு எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரேட் த எஃபெக்ட்ஸ் டு க்ளீன் அண்ட் ப்ரொடெக்ட் கங்கா ரிவர் இன் ஏ காம்ப்ரஹென்சிவ் மேனர். அதாவது கங்கா ரிவரை வந்து க்ளீன் பண்ணி பாதுகாக்கிறது தான் இது முக்கியமான எய்ம். அதாவது இதோட சோ இது ஒரு டார் ஒரு கான்ஸ் அதாவது இதோட ப்ராஜெக்ட்டு, இந்த மிஷினோட கோலே பார்த்தீங்கன்னா அந்த அதுதான் க்ளீன் அண்ட் ப்ரொடெக்ட் கங்கா ரிவர். முக்கியமான விஷயம், நமாமி கங்கா வந்து ஒன்லி கங்கா ரிவர் தான். ஏன்னா ஒரு ஒரு குரூப் டூ கொஸ்டின் ஒன்று பார்த்தேன், அதில் வந்து இட் ஆல்சோ கவர்ஸ் யமுனா ரிவரானு கேட்டிருந்தான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் மட்டும்தான், யமுனா ரிவருக்கு தனியாக ப்ராஜெக்ட் இருக்குது, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இதை அஃபிஷியலி என்ன சொல்கிறோன்னா, இன்டெகிரேட்டட் கங்கா கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். அதாவது அஃபிஷியலாக, அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து இது என்ன ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் கங்கா கன்சர்வேஷன் மிஷன் ப்ராஜெக்ட், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட கங்காவை வந்து கன்சர்வேஷன் பாதுகாக்கிற திட்டம் அப்படின்றாங்க. கங்கா ஏன் அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கான்றது வந்து ஒரு மெயின் ரிவர், பட் அதுக்கு வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இங்கே வந்து மேலே வரும், இங்கேருந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு காங்க்ரா, அப்புறமேட்டு வேறு நாள் இங்கே எதுவும் சடனாக ஞாபகம் இல்லை. எனிவே இந்த மாதிரி நிறையா வந்து ரிவர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த நமாமி கங்கா பிளான் வந்து இருக்குது. ஓகேவா, ஓகே, இது ரெண்டு மூணு பாயிண்ட் தான். ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்வதேஷ் தர்ஷான். அதாவது ஸ்வதேஷ் தர்ஷான், தர்ஷன்னா வழிபடுறது, ஸ்வதேஷ் நம்மளோட கோயில்களில் வழிபடுறது. சரி, ஓகே, இது வந்து ஸ்வதேஷ் தர்ஷன்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். டூரிசம் கீழே தான் இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் வருது. எய்ம் வந்து டு டெவலப் தீம் பேஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட் இன் த கண்ட்ரி. தீம் பேஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட், அதாவது தீம் பேஸ்டு டூரிஸ்ட் சர்க்கியூட்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம புனிதமாக வந்து நிறைய விஷயத்தை பார்த்துட்ருப்போம். இப்போ தமிழ்நாட்டிலன்னு எடுத்திங்கன்னா தஞ்சாவூர் டெம்பிள் இருக்குது, இல்லைனா வந்து நம்மளை வேளாங்கண்ணி இருக்குது, இந்த மாதிரி வேறு என்னது நாகூர் இருக்குது, தர்கா, இந்தமாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஒரு ரிலிஜன்லேயும் ஒரு ஒரு முக்கியமான தலங்களாக இருக்குல்ல, அந்த மாதிரி அந்தமாரி தலங்களை வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு அதை வந்து ஒன் பார்ட் ஆஃப் நேமில் வந்து கூப்ப செட் பண்ணி வைக்கிறதா இந்த 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 பிளானோட இந்த ப்ராஜெக்டோட தீம் அப்படின்னு பண்ணலாம். அதாவது டூரிஸ்டாகவும் இருக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலு கோயில் சேர்ந்து ஒரு பாட்டை, ஒரு நாலு இடங்கள் சேர்ந்து ஒரு மொனுமெண்ட் சொல்லுவாங்களே, தாஜ்மஹால், அப்புறமேது குதுப் மினார், இதெல்லாம் சேர்ந்து ஒரு சர்க்கியூட். இது வந்து ஒரு தீம் சர்க்கியூட் மாதிரி. ஏன் இப்படி சொல்கிற வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஒரு இந்த இப்போ மொத்தம் நமக்கு நான் இங்கே சொல்லுவேன், இப்போதைக்கு சொல்லணும்னா இங்கே 13 தீம் சர்க்கியூட் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஒரு தீம் செலக்டர் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதை சுற்றி ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கும் ஒரு நாலஞ்சு இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூரிசமும் நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகணும், அதே சமயத்தில் அது மூலிமா எம்ப்ளாய்மெண்ட், அதெல்லாம் மேலே பார்ப்போம், எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜென்ரேஷன் ஆகணும், அதேமாரி நம்ம இந்தியாவோட பெருமையும் மற்றவங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி பல கோல்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதில் developed on the principle of high tourist value, competitiveness and sustainability in an integrated manner. அதாவது இது எப்படி டெவலப், அதாவது இந்த தீம் சர்க்கியூட்டை எப்படி வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்ச்சியை கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் என்ன கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஹை டூரிஸ்ட் வேல்யூ, காம்படிட்டிவ்னஸ், சஸ்டைனபிலிட்டி இந்த இன்டெகிரேட் மேனர். அதாவது ஒரு இடம் வந்து ரொம்ப டூரிஸ்ட்டுக்கான வேல்யூ அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி அங்கே இதில் காம்படிட்டிவ்ஸ், அதாவது அங்கே நிறைய பேர் வந்து போட்டி போடுற மாதிரி ஒரு சூழல், அதாவது அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கணும். அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன்டெகிரேட், அது ஒரு நிலையாக இருக்கணும், அதாவது ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடாது, ஒரு சீசனுக்கு வரும், ஒரு சீசன் வராமல் போகும், இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொள்கையை பேஸ் பண்ணி தான் இந்த தீம் சர்க்கியூட்டை செலக்ட் பண்ணுறாங்க. சரி, செலக்ட் பண்ண டூரிஸ்ட்டு வந்து
எதுக்கு அப்படி அந்த டூரிஸ்ட் சர்க்கியூட் எதுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், என்ரிச் டூரிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது டூரிஸ்ட் பர்சன்ஸ்லாம் வராங்களா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ், அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, ஓ இவ்வளோ நல்லா இருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம், ஒரு ப்ராப்பராக இருக்கு, நம்ம இந்த இடத்துக்கு நாலு இடத்துக்கு போயிட்டு வரலாம், அப்படிலான்றது நாலஞ்சு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படிலாம் வந்து திங்க் பண்ணி அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவங்க வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இதை பார்ப்பாங்க, நினைப்பாங்க. டு என்ஹான்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மூலிமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். அதுக்கு கைட்ஸ்லாம் இருப்பாங்க, அதுமாதிரி ப்ராப்பராக வந்து டிரான்ஸ்போர்ட்டு, இந்த சர்வீஸ் செக்டர், டூரிஸ்ட்னாவே சர்வீஸ் செக்டர். அப்போ அந்த சர்வீஸ் செக்டர் சம்மந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஆன்லைன் புக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வர இடத்தான் இருக்கணும், இல்லைனா வந்து கைட்ஸு, இல்லை இந்த மாதிரி ஹோட்டல் சார்ஜஸ்ஸு, இல்லைனா எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி இடம் எல்லாத்திலையும் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் அண்டர் திஸ் 13 தீமிக்ஸ், இங்கே நான் சொல்லிட்டேன், நான் 13 தீமேட்டிக் சர்க்கியூட்ஸ் வந்து இது மூலமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, உதாரணத்துக்கு வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் சர்க்கியூட் சொல்லலாம், புத்தா சர்க்கியூட் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது கொடுக்கலாமா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது வந்து கொஷின்லாம் வராது, நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷனாக ஒரு இந்த ஸ்கீமை பற்றி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் வரும். நான் ரெண்டு மூணு மட்டும் கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு புத்திஸ்ட்டு சர்க்கியூட், நார்த் ஈஸ்ட், இப்போ இந்த புத்தி சர்க்கியூட்டு, நார்த் ஈஸ்ட் புத்திஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது, இறந்தது, அவர் போன இடம், இது எல்லாத்தையும் கவர் ஆகும். நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடங்கள் நிறைய இருக்குது. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கிற அதிகமான சர்க்கியூட் இது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது உதாரணம் ஹிமாலயன் சர்க்கியூட் இருக்குது, கிருஷ்ணா சர்க்கியூட் இருக்குது, டெசர்ட் சர்க்கியூட் இருக்குது, எக்கோ சர்க்கியூட் இருக்குது, இல்லை வந்து வைல்ட் லைஃப் சர்க்கியூட் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரைபல்ஸு, ரூரலு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சர்க்கியூட்னா அந்த சம்மந்தமான விஷயம் எல்லாமே அந்த அவங்களோட சர்க்கியூட்டில், அதாவது அவங்க போகிற இடத்துலேருந்து கவர் ஆகிடும். அவ்வளோ தான். 7th வந்து மேக் இன் இண்டியா. மேக் இன் இண்டியா அப்படின்னா உள்நாட்டு, அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்க அப்படின்வாங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யுது. இது என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 25th செப்டம்பர் 2014, அதாவது 25 செப்டம்பர் 2014 இந்த மேக் இன் இண்டியா ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கிட்ட வருது பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் என்னது வர்த்தக சம்மந்தமான மினிஸ்ட்ரி கிட்ட. ஓகே, டு மேக் இந்தியா எ மேனுஃபேக்சரிங் ஹப். அதாவது இதோட எய்ம் இதான் இம்பார்ட்டன்ட். எய்ம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு உற்பத்தி செய்கிறதுல மிகப்பெரிய ஹப்பாக வந்து உருவாக்குறது தான் இதோட எய்மே. உதாரணத்துக்கு இன்றைக்கி சைனா வந்து உற்பத்தி மையமாக கிட்டத்தட்ட வந்து சைனா 30% குளோபல் டிமாண்டை பூர்த்தி செய்யுது. அவ்வளோ பெரிய மேனுஃபேக்சர் செக்டர் அது. அது எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இந்தியா வந்து இந்த மேக் இன் இண்டியா திட்டத்தோட கோலும் சரி, அதே மாதிரி இந்தியா வந்து சைனா மாதிரி இந்தியா வந்து குளோபல் குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. டு என்கரேஜ் மல்டிநேஷ்னல் டொமஸ்டிக் கம்பெனிஸ் டு மேனுஃபேக்சர் த ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது இது இந்த ஸ்கீம் மூலயமா நிறையா வந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஒரு நிறைய இன்சென்டிவ்ஸ் செய்யுங்களா, அதாவது டேக்ஸ் பெனிஃபிட்ஸு, இன்சென்டிவ்ஸு, இபி சம்மந்தமாக இருந்து அவங்க வந்து தொழில் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ தானே வந்து ஒருத்தர் எங்கே வந்து ஈஸியாக வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனோட மைண்ட் செட் என்ன, நிறைய சம்பாதி, நல்லா இன்கம் வரணும், நிறைய வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போது சென்னையில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா 10% டேக்ஸ் கட்டணும். இதே வந்து ஒரு ரொம்ப ரூரல் ஏரியாவில் வைங்களா, ஏதோ ஒரு ரூரல் ஏரியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நோ டேக்ஸ் வைங்களா. சரி, சென்னை வந்து மெயின் ஹப்பாக இருந்தாலும் இங்கே ஜீரோ டேக்ஸ்னா அந்த இடத்துல வந்து அவனுக்கு தேவையான ஒரு சில சோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் அங்கே அவன் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் ரெண்ட் சம்மந்தமாக இருந்து, இந்த இபி சம்மந்தமாக இருந்து, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதாக ஒரு சில கன்செஷன் கொடுத்தா தான் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கே வருவாங்க. ஓகே, அதே வந்து டொமஸ்டிக் கம்பெனிக்கும் சரி, மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஓகேவா, ஃபோக்கஸ் ஆன் ஜாப் கிரியேஷன் அண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இன் 25 செக்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமி. அதாவது
நம்ம இந்தியாவில் இருக்கிற 25 தொகுதி, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு 25 சம்மந்த அக்ரிகல்ச்சரு இல்லைன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க ஜாப் கிரியேட் பண்ணி ஸ்கில் ஹெனான்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ரீசெண்டாக டிஃபென்ஸ் பார்க்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த டிஃபென்ஸ் பார்க் மூலயமா வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு, அதான் இதுக்கு முன்னாடி ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியான்னு பார்த்தோம்ல, ஸ்கில் இந்தியா மிஷன் சொல்லிட்டு, அதில் அது கவர் ஆகும். இந்தமாதிரி ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு திட்டமாக இது வச்சுருக்காங்க. ஆல்சோ எய்ம் அட் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மினிமைசிங் இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது குவாலிட்டி அப்படின்றது வந்து இந்தியா வந்து மோஸ்ட்லி அதர் கம்பேர் அதர் ஃபாரின் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ஹை லெவலில் தான் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்பி வாங்கலான்ற மைண்ட் செட்டு இருக்கும், அதே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்பி வாங்கலாமா கேட்டோம்னா கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து குவாலிட்டி வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மெயினாக எய்ம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமைசிங் இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு தொழில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த தொழில் மூலயமா என்விரான்மெண்ட்டை பாதிப்படையும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை பாதிப்படையாத மாதிரி இந்த பாலிசிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் திஸ் மே பிகம் டாப் டெஸ்டினேஷன் குளோபலி ஃபார் எஃப்டிஐ. சரி, இது மாதிரிலாம் பண்ணும்போது எஃப்டிஐ வந்து எஃப்டிஐனா என்னது? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து முதலீடு பண்ணி சம்பாதிக்க ஆசைப்படுறவங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அப்போது சும்மா வந்துடுவவங்களாம் கேட்டால் வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே உருவாக்குனா தான், கன்செஷன் கொடுத்தா தான், டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்தா தான் அவங்க வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்னால வந்து ஓகே, லோ காஸ்ட் லேபர்ஸ்லாம் இந்தியாவில் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் சரி அவங்க வந்து வரத்துக்கான ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்குறோம். ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, இந்தியா வந்து டாப் டெஸ்டினேஷன் குளோபலி, அதாவது இன்னைக்கு வந்து எங்கே அதிகமாக வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்க, இப்போ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா, யூஎஸ். ஃபஸ்ட்டு யூஎஸ்ஸு, அதுக்கப்புறம் சைனா. யூஎஸை பொறுத்தவரையும் அது பெரிய இண்டஸ்ட்ரி, எக்கனாமி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி சைனா பொறுத்தவரையும் அவங்க வந்து 70s வந்து அவங்க வந்து லிபரேஷன் கொண்டு வந்தாங்க. அது மூலிமா நிறைய வந்து ஃப்ரீனஸ் பண்ணாங்க அவங்களோட லாஸ்லாம். அதாவது என்னதான் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் மார்க்கெட் எக்கனாமி கொண்டு வந்துட்டு மிக்ஸ்டு கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறையா ஃப்ரீனஸ் பண்ணாங்க அவங்க தொழில் தொடங்கிறதுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அதோட பாசிட்டிவாக வந்து அது மேனுஃபேக்சரிங் ஹப்பாக உலகத்துலேயே இருக்குது. இது மூலிமா நிறைய வந்து அவங்க வந்து என்விரான்மெண்ட்டை இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுலேருந்து நம்ம இந்தியா பாடம் கற்றுக்கிட்டு என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டடியாகவே, கேஸ் ஸ்டடியாகவே வைக்கலாம் நம்ம. அது வச்சுட்டு அவங்க பண்ணி இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய, இப்போ வந்து வேர்ல்டுலேயே பொல்யூட்டடான சிட்டிஸ் நிறையாவும் இந்தியாலேயும் சைனாலேயும் இருக்குது. சைனாவில் இருக்கிற ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வஸ்ட்டாக இருக்குது பொல்யூஷனு. ஸோ அப்படி இதெல்லாம் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாலிசிலாம் நம்ம போடணும். எனிவே இது மூலிமா எதுன்னு சொல்ல வரணும் இந்த பாயிண்ட்ல, யூஎஸ் சைனாவை நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம டாப் டெஸ்டினேஷன் குளோபலி ஃபார் எஃப்டி, அதாவது இந்த வெளிநாட்டு முதலீடுல நம்ம பெரிய பங்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 81 டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா வந்து லான்ச் ஆன் 1 ஜூலை 2015. என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2015. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட்லி 14-15 தான் எல்லா ஸ்கீமும் லான்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நியூவாக கொண்டு வந்தது எல்லாமே. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த மினிஸ்ட்ரி கிட்ட கீழே தான் இது வருது. அண்டர் விச் மினிஸ்ட்ரி கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்தியாஸ் எக்கனாமி, இந்தியாவோட பொருளாதாரத்தை மாற்றுறது தான் இதோட கோல். உதாரணத்துக்கு எல்லாமே வந்து பேப்பர் பேஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் டிஜிட்டல் பேஸ்டாக மாற்றுறது தான் இதோட கோலாக வச்சுருக்காங்க. பிளான்ஸ் டு கனெக்ட் ரூரல் ஏரியாஸ் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் நெட்ஒர்க், அதாவது ரூரல் ஏரியாஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே ஹர்பர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடில் தான் இருக்குது, ஆனால் அதுவே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது.
பட் ஆனால் ரூரல்னால் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதனால டிஜிட்டலாக வந்து நிறையா வந்து இப்போ உதாரணத்துக்கு டிபிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க, அதாவது நேரடியாகவே வந்து மானியத்தை வந்து அதாவது நம்மளோட சிட்டிசனோட அக்கௌண்ட் புக்கில் போடுறது. இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா நெட் இல்லாமல் நடக்காமல் நடக்காது. ஸோ அதை நமக்கு தெரியப்படுத்தணும். இப்போ அப்படிலாம் இருக்கும்போது ரூரலில் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் இந்த மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தால் தான் மக்களுக்கும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதேமாதிரி நம்ம தனியாக வேணால் பார்க்கலாம் ஒரு கிளாஸ். ஓகே, இதோட 3 main components அதாவது ரொம்ப முக்கியமான 3 core components இதோட கோல்ஸ் கூட சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது கிரியேஷன், இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது, அதாவது டவர்ஸு அதுக்கப்புறம் மெட்டீரியலு இது மாதிரி நிறைய சொல்லிட்டு, அதாவது டெக்னிக்கலாக வந்து ஒரு டிஜிட்டலுக்கு சம்மந்தமான எல்லா விஷயமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறோம். அதை கிரியேட் பண்ணால் தானே அது அதோட அதோட அசெட் வைங்களேன், அதோட அதை கிரியேட் பண்ணால் தான் அது மூலிமா நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இல்லை வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில டெக்னிக்கலான அந்த டவர்ஸ்லாம் அது ஒரு சில இதெல்லாம் தேவைப்படுது. டெக்னிக்கலாக சொல்லணும், அதாவது டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரே வார்த்தையில் சொன்னால் டெக்னிக்கல் சம்மந்தமான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, டெலிவரிங் சர்வீஸ் டிஜிட்டலி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சா தான் நமக்கு வந்து அந்த ஸ்பீட் அதெல்லாம் வந்து கரெக்டாக வரும். ஸோ டெலிவரிங் சர்வீஸ் டிஜிட்டலினா நான் ஏற்கனவே சொன்னதா, இப்போ டிபிடி எடுத்திங்கன்னா இல்லைனா வந்து எல்பிஜி கேஸ் சப்சிடியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் போகிறாங்க, அதுதான் டெலிவரிங் சர்வீஸ் டிஜிட்டலி. அதெல்லாம் டைரெக்டாக போடுறது, எந்த ஒரு மூமெண்ட்ஸும் எந்த ஒரு மேனுவல் ஒர்க்கும் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக டிஜிட்டலி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி. டிஜிட்டல் லிட்ரஸி அதுவே இருக்கு, லிட்ரஸினா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கல்வி அறிவு எது அறிவு எந்த அந்த கல்வி அறிவு வந்து எது சம்மந்தம்னா டிஜிட்டல் சம்மந்தமானது. அதாவது கிராமத்துல வந்து படிப்பறிவு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அப்படி இருக்கும் போது கிராமத்துல படிப்பறிவு கம்மியா இருக்கும் போது டிஜிட்டல் லிட்ரஸின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ முதல்ல வந்து இப்போ எதுன்னு சொன்ன மாதிரி டிபிடி எம்ஸ்பி அதுக்கப்புறமேட்டு எல்பிஜி சப்சிடி இந்த மாதிரிலாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போடும் போது அதை அவங்க பார்க்க தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தான் சொல்லி கொடுத்து அவங்கள மேலே மேலே நடத்துறதும் ஒன் ஆஃப் த காம்பனண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாரத் பிராட்பேண்ட் நெட்ஒர்க் லிமிடெட் பிபிஎன்எல் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த டவர் வைக்கிறது கேபிள் வைக்கிறதுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, நேஷனல் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் நெட்ஒர்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ்லாம் இவங்க தான் புதைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து இந்த டிஜிட்டல் சம்மந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டீட்டெயிலாக பண்ணுது. அதாவது இந்த ஃபர்ஸ்டோட கோலை இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட கஸ்டடினா வச்சுருக்காங்க, இம்ப்ளிமெண்டரி ஏஜென்ட் அப்படிங்கிறீங்களா. அப்புறம் பிபிஎன்எல் அப்படின்றது ஆர்டர் யுனைடெட் டெலிகாம் லிமிடெட், இவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா to connect 250,000 villages through GPON to ensure FTTH based broadband. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா 250,000 villages இந்தியால மொத்தத்தை கனெக்ட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட பிபிஎன்எல் வந்து யுனைடெட் டெலிகாம் லிமிடெட்ன்ற ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க.